வேபும் தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். வழமை போல கலையகத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்ற பிள்ளைகள் சில விடயங்களை பற்றி அறிவதற்காக. வணக்கம் பிள்ளைகளே. வணக்கம் ஃபாதர். அன்பான பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு புனிதரை பற்றி அல்லது முக்கியமான நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லித்தருகிறேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கும் உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான புனிதரை பற்றி சொல்லித்தரவிருக்கிறேன். இன்றைக்கு யாரை பற்றி சொல்லித்தர போகிறீங்க ஃபாதர்? பாருங்க பிள்ளைகளே, நம்முடைய திருச்சபையினுடைய மிகவும் முக்கியமான ஒரு புனிதர், திருச்சபைக்கு பாதுகாவலர் யார்? புனித சூசையப்பர். அவரை பழைய தமிழிலே சூசையப்பர் வளனார் என்று கூறினோம். இப்பொழுது இவரை ஜோசேப்பு என்று அழைக்கிறோம். இவர் யாருக்கு பாதுகாவலர் ஃபாதர்? ரைட், இவர் யாருக்கு பாதுகாவலர்? இவர் கணக்கு விஷயங்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார். ஒன்று, தொழிலாளர்களுக்கு பாதுகாவலர். அடுத்தது, விசேடமாக துறவர சபைகளுக்கு, அதிலும் கன்னியர் துறவர சபைகளுக்கு பாதுகாவலராக இருக்கிறார். அதே வேளையில் இவர் நல் மரணத்திற்கு பாதுகாவலராக இருக்கிறார். இவர் யார் ஃபாதர்? ரைட், இவரை பற்றி சொல்வதாக இருந்தால் இவருடைய பெயர் அர்த்தம் உங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கும். இவர் வந்து யூதா கோத்திரத்தில் இருந்து வந்தவர், தாவீதின் வழிமரபினர். பாருங்கள் அன்பான பிள்ளைகளே, விவிலியத்தில் யூத மரபில் போற்றப்படுகின்ற மூன்று நபர்கள் இருக்கிறார்கள் பழைய ஏற்பாட்டில். அதாவது அவர்கள் ஆபிரகாம், மோசே, தாவீது. ஆபிரகாம், மோசே, தாவீது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை, அவர்களிலிருந்து தான் இந்த மீட்பு வரலாறு ஆரம்பிக்கிறது. மோசே நமக்கு தெரியும், பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்து மக்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு கூட்டி வருகிறார். தாவீது யூதா கோத்திரத்தில் இருந்து வருகிறார். அவருடைய வழிமரபில் தான் ஜோசப்பு வந்தார், ஜேசுவும் வந்தார். அவருடைய அரசாட்சி என்றுமே நிலைத்திருக்கின்ற அரசாட்சியாக மாறியது. அங்குதான் எனவே இந்த மூன்று பேருடைய வழிமரபிலே இவர் வந்தவர். இவர் ஒரு தன்னிகரில்லா தலைவனாகிய தாவீதின் வழிமரபிலிருந்து வந்தவர். இவருடைய பாரம்பரியம் பெருமை மிக்க பாரம்பரியம். இவருடைய பரம்பரையும் பெருமை மிக்க பரம்பரையாக இருக்கிறது, ஜோசப்பின் பரம்பரை. இவருடைய அப்பாவுக்கு பேர் வந்து யாக்கோபு. எனவே அன்பு பாருங்கள் பிள்ளைகளை, இவருடைய இந்த பரம்பரையை பற்றி அறிவதாக இருந்தால் மத்திய இனச்செய்தி முதலாம் அதிகாரத்தில் இவருடைய பரம்பரையை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இவருடைய திருநாள் எப்போ ஃபாதர்? ரைட், இவருடைய திருநாள் இரண்டு தடவைகள் கொண்டாடப்படுகிறது. ஒன்று, மார்ச் மாதம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி கொண்டாடுகிறோம். அதே வேளையிலே தொழிலாளர் தினம் என்று அழைக்கப்படுகின்ற, எப்போ தொழிலாளர் தினம்? மே மாதம் வைகாசி மாதம் 1ஆம் தேதியும் இவருடைய திருநாட்கள் கொண்டாடப்படுகிறது. 19ஆம் தேதி கொண்டாடப்படுகின்ற பங்குனி 19 கொண்டாடப்படுகின்ற திருவிழாவானது மரியாவின் கணவர் ஜோசேப்பு என்று கொண்டாடப்படுகிறது. 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது வைகாசி 1ஆம் தேதி கொண்டாடப்படுகின்ற பெருநாளானது தொழிலாளர்களின் பாதுகாவலர் புனித ஜோசேப்பு என்று கொண்டாடப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கும் யோசேப்புக்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கும் யோசேப்புக்கும் தொடர்பு உள்ளதா ஃபாதர்? ஆம், இவர்களுக்கு நிறைய தொடர்புகள் இருக்கிறது. அதை பற்றி சொல்வதற்கு முன்னுக்கு நான் உங்களுக்கு இவருடைய பெயரினுடைய அர்த்தத்தை பற்றி சொல்லிவிட்டு அதை நான் அடுத்ததாக உங்களுக்கு சொல்லி, இவருடைய பெயரினுடைய அர்த்தம் என்ன? அவர் வளர்கிறார். அவர் வளர்கிறார். இவருடைய ஒரு பெயர், இவருக்கு இருக்கிற பெயரில் வளனார் என்றும் இருக்கிறது. வளனார் என்ன? வளர், வளர்கிறார், வளர்க்கிறார். யாரை வளர்த்தவர்? அது சொல்லல உங்களுக்கு. ரைட், அப்போ இவர் வந்து அன்னை மரியாளினுடைய கணவராக இருந்தார். உங்களுக்கு தெரியும், கடவுள் ஏற்கனவே அன்னை மரியாளை தன்னுடைய மகனினுடைய தாயாக இருக்கின்ற பாக்கியத்தை கொடுத்து அவரை தேர்ந்தெடுத்திருந்தார். ஆனால் அன்னை மரியாள் வந்து ஜோசேப்புக்கு மன ஒப்பந்தமாகி இருந்தார். ஆனால் அன்னை மரியாள் கருவுற்றிருந்தார் தூயாவியால். இந்த செய்தியை ஜோசேப்பு கேட்டதும் ஜோசேப்பு மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டிருந்தார். அந்த வேளையிலே ஆண்டவருடைய தூதர் ஜோசேப்புக்கு தோன்றி கூறுகிறார், ஜோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள நீ
அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருக்கிறது பரிசுத்த ஆவியால் என்று சொல்லுகிறார். எவ்வாறு இந்த செய்தி இவருக்கு கிடைக்கிறது? கனவில் கிடைக்கிறது, உரை வெளிப்பாட்டில் தான் இது கிடைக்கிறது. எனவே பாருங்கள் பிள்ளைகளே, எனவே இதில் இருந்து யோசேப்பு அன்னிமரியாளை ஏற்றுக்கொள்கிறார். விதிவிலக்காக விலக்கிவிடவில்லை. இவரை விவிலியம் சொல்லுகிறது நீதிமான் என்று. எனவே நீதிமானுக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததாலும், தன்னுடைய மனைவியை இழிவுக்கு உட்படுத்தக்கூடாது என்று அவர் நினைத்ததாலும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், தன்னுடைய ஏற்றுக்கொள்ளுகிறார். எனவே பாருங்க, இவர் அன்னைமரியாளை ஏற்றுக்கொண்டு அன்னைமரியாள் இயேசுவை பெறுவதற்கு அதன் பின் பல விடயங்களிலே இவர் உறுதுணையாக அன்னைக்கு இருந்து வளர்த்தெடுத்து வருகிறார். எனவே வளனார், வளர்த்தெடுக்கிறவர். இயேசுவையும் வளர்த்தார், இன்று திருச்சபையையும் வளர்க்கிறார். அதே வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் ஒரு விசுவாசத்தில் வளர்வதற்கு ஒரு தகப்பனாக இருந்து நமக்கு இந்த கொடைகளை செய்து தருகிறார். ரைட். நீங்கள் கேட்டீங்க கேள்வி, ஜோசேப்புக்கும் தொடர்பு இருக்கிறதாண்டு. ரெண்டு ஜோசேப்புக்கு அப்பாவுக்கு பேரும் யாக்கோபு, விளங்குதானே? ரெண்டு ஜோசேப்புடையும் அப்பா அம்மாருக்கு பேர் என்ன? பேர் வந்து வேறு வேறு ஆக்கள், ஆனால் யாக்கோபு தான் பெயர். இரண்டு பேரும் கனவின் மன்னர்கள், கனவின் நாயகர்கள் இல்லையா? ஜோசப்பு கனவு கண்டவரா? பழைய ஏற்பாட்டு ஜோசப்பு கனவு கண்டவரா? ஓம் கனவு கண்டவர் தானே? அந்த நெற்கதிர் கனவு கண்டார், மற்றது இந்த அந்த அந்த நெற்கதிர் கனவு கண்டார். அதே வேளையில் தன்னை வணங்குறதாக, அதான் நெற்கதிர் கனவு. அடுத்தது பஞ்சம் வருகின்ற கனவு கண்டார், கனவுகளுக்கு விளக்கம் கொடுத்தார் இல்லையா? எனவே அவ்வாறு அந்த கனவுகளுக்கு கனவு காணுகின்ற கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்கின்ற இவரும் ஜோசேப்பு, அதாவது புதிய ஏற்பாட்டிலே காணுகின்ற இயேசுனுடைய வளர்ப்பு தந்தை ஜோசேப்பும் இந்த கனவுகள் கண்டார். எத்தனை கனவு கண்டிருக்கிறார்? நிறைய இறை வழிபாடு வரை கிடைத்திருக்கிறது. முதலாவது மனைவியை ஏற்றுக்கொள்ளுமாறு, அதற்கு பிறகு இயேசு பிறந்ததுக்கு பிறகு ஏரோது கொல்ல தேடுகிறான் இல்லையா? அந்த நேரம் கனவில் எச்சரிக்கப்படுகிறார். எகிப்துக்கு போகிறாங்க, ஏரோது இறந்ததும் அங்கே இருந்து திருப்பி நாசரேத்துக்கு வாராங்க. எல்லாமே கனவில் தான் இவருக்கு எச்சரிப்புகள் நடந்தது, சரிதானே? இப்போ எனவே கனவுகள் காணுகிறவர்களாக இருக்கிறார்கள் பாருங்கள். அடுத்தது, நெருக்கடி நேரத்தில் எகிப்துக்கு போகிறாங்க இல்லையா? பாருங்கள், இஸ்ரேல் நாட்டில் பஞ்சம் ஏற்படுகிறது. எனவே யாக்கோபினுடைய புதல்வர்கள் எங்கே போகிறாங்க? தானியம் தேடி எகிப்து நாட்டுக்கு போகிறாங்க. அங்கு போகின்ற பொழுது யார் அங்கே இருக்கிறது? ஜோசேப்பு ஏற்கனவே அங்கே போய் இருக்கிறார். அது மாதிரி தன்னுடைய மகன் இயேசுவுக்கு எதிர்ப்பு வருகிற பொழுது எங்கே போகிறார்? ஓடி எகிப்திற்கு ஓடி போகிறார்கள். அப்போ என்னவே இந்த எகிப்துக்கு போய் வந்ததில் இவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. அதே வேளையில் பழைய ஏற்பாட்டு யோசேப்பு எகிப்து ராஜ்யத்தில் ஒரு ஆளுநராக மாறினார். அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் தானே இல்லை? அங்கே களஞ்சியத்துக்கு பொறுப்பாளராக இருந்தார், இவருடைய சகோதரர்கள் போகிறது அவர் கண்டுகொண்டார், அந்த விடயங்கள் நமக்கு தெரியும். அதுபோல் புதிய ஏற்பாட்டு யோசேப்பு, நாம் இன்றைய நாளில் இந்த பேசிக்கொண்டிருக்கிற இயேசுனுடைய வளர்ப்பு தந்தை ஜோசேப்பு, திருச்சபையினுடைய கருவூலங்களின் கண்காணிப்பாளராக, திருச்சபையினுடைய பாரம்பரியத்தில் திருச்சபை விசுவாசத்தை வளர்த்தெடுக்கிற, அதே வேளையில் அன்னைமரியாளின் இயேசு என்கின்ற பொக்கிஷங்களை பாதுகாத்த ஒரு பணி, ஒரு ஒரு கருவூலங்களினுடைய ஆளுநராக, தலைவராக இருக்கிற, இன்றைக்கு நம் எல்லாரையும் பாதுகாக்கிற கருவூலங்களினுடைய தலைவராக இருக்கிறார் புனித ஜோசேப்பு. இவருடைய தொழில் என்ன ஃபாதர்? இவர் தச்சு தொழில் செய்தார். இவர் தச்சு தொழில் செய்தார் அன்பான பிள்ளைகளே. தான் செய்த அந்த தச்சு தொழிலை பிரமாணிக்கமாக செய்து தன்னுடைய குடும்பம் கடவுளுடைய நெறியிலே வாழ்வதற்கு அவர் மிகவும் ஒரு உறுதுணையாக இருந்தார். அன்னைமரியாளையும் ஜேசுவையும் பக்குவமாக பாதுகாத்தார்
புனித ஜோசேப்பு. இவர் பாவம் இல்லாமல் பிறந்தாரா ஃபாதர்? நல்ல கேள்வி. புனித அல்போன்ஸ் லிகோரி சொல்லுவார், இவர் மரியாவை போன்று பாவம் இல்லாமல் பிறக்கவில்லை. ஆனால் எரேமியாவை போலவும் திருமுழுக்கு யோவானை போலவும் பிறக்கின்ற பொழுது அவர் தூய்மையாக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறார். அது மாத்திரம் இல்லாமல் அன்பான பிள்ளைகளே, இறைவன் அவருக்கு கொடுத்த சிறப்பான அருளை முன்னிட்டு அவர் பாவம் இன்றி, அதாவது கனமான பாவமோ அற்ப பாவமோ செய்யாமல் அவர் வாழ்ந்து வந்தார். எனவே தான் வேதாகமம் சொல்லுகிறது இவர் நீதிமான் என்று. விளங்குகிறார், நீதிமான் என்று சொன்னால் என்ன? விவிலியம் நீதிமான் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? ஜூத மரபினுடைய விதிமுறைகளையும் சட்டங்களையும் போதனைகளையும் அப்பளுக்கின்றி, அதாவது மோசேயினுடைய சட்டங்களையும் அப்பளுக்கின்றி கடைபிடித்து வருவதே ஒரு நீதிமானுடைய வேலை. சின்ன ஒரு உதாரணம், இயேசு பிறந்து 40 நாள் வந்துட்டு என்ன செய்யணும்? விருத்த சேதனம் செய்தது 8-ஆம் நாள்ல, ரைட்? அது அது ரைட், வெரி குட். விருத்த சேதனம் செய்வதற்காக கோயிலுக்கு கொண்டு போகிறாங்க, குழந்தை பிறந்த 8-ஆம் நாள்ல இல்லையா, ரைட்? அதுக்கு பிறகு தூய்மை சடங்கு நிறைவேற்றிய வேண்டிய நாள் வந்தது எப்பயாம்? 40 நாளால் இல்லையா. அதுக்கு அங்கே கூட்டிக்கொண்டு போகிறாங்க. மோசேயினுடைய சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது போல மாடப்புறா குஞ்சுகளையும் காட்டுப்புறா குஞ்சுகளையும் அங்கே காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டியிருந்தது. ஏன்னா ஜோசேப்பு வந்து ஜூத விதிமுறைகளையும் மோசேயின் சட்டத்தையும் கணக்காக கடைபிடித்து வந்தவர் ஜோசேப்பு. விளங்குதானே? எனவே இவருடைய அந்த இது, இவருடைய அந்த வாழ்க்கை முறை ஜூத சட்டங்களுக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்தது. பாவம் அற்பபாவமும் கனவான பாவமும் செய்யாமல் நீதிமானாக ஒரு நேர்மையாளனாக வாழ்ந்து வந்திருக்கிறார். இவர் நன்மரணத்துக்கு பாதுகாவலர் என கூறப்படுவது ஏன் ஃபாதர்? இவருடைய மரணத்தை பற்றி கூறுவதாக இருந்தால் ஒரு அருமையான நிகழ்ச்சி இருக்கிறது. அப்போ ஜேசு ஆண்டவர் இவர் மரிக்கின்றவருடைய மரண நாட்கள் நெருங்கி வரவே இயேசு ஆண்டவர் அவர் அங்கே இருக்கவில்லை, வீட்டில் இருக்கவில்லை. எனவே அன்னைமரியால் ஒரு செய்தி அனுப்புகிறார், இப்படி உங்களுடைய வளர்ப்பு தந்தையார் இறக்கப் போகிறார் என்று. எனவே உடனடியாக ஜேசு தான் வருவதற்கு காலம் தாழ்த்துவார் என்று தெரிந்து அங்கே வானத தந்தையிடம் பரிந்து பேசி பல வானதூதர்களையும் தூதர்களையும் அங்கே அனுப்பி வைக்கிறார். அவர்கள் இவருடைய மரணத்திற்கு வழி செய்கிறார்கள். அங்கே பாடல் தாளங்களோடு மேளங்களோடு இசை இன்னிசை இசைக்க இவருடைய மரணம் நிகழ்கிறது. எனவே இவர்கள் வந்து இவ்வாறாக ஆயத்தம் செய்கின்ற பொழுது இயேசு ஆண்டவர் வீட்டுக்கு வந்துவிட்டார். இயேசு ஆண்டவருடைய பிரசன்னத்திலும் அன்னை மரியாளனுடைய பிரசன்னத்திலும் அன்னை மரியாளனுடைய கரங்களிலும் தன்னுடைய ஆவியை திறந்ததாக சரித்திரம் கூறுகிறது. விளங்குதான் எனவே பிள்ளை? அப்போ எனவே தான் இந்த புனிதரை வந்து நல்மரணத்துக்கு பாதுகாவலாக ஏன் சொல்லுகிறோம் என்றால், இயேசுனுடைய பிரசன்னத்திலும் அன்னை மரியாவுடைய பிரசன்னத்திலும் வானதுதர்களுடைய பிரசன்னத்திலும் இவர் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். பிற இவருடைய கல்லறையை பற்றி பேசுகின்ற ஒரு கல்லறை இல்லை, இவருடைய கல்லறையை எங்கு தேடினாலும் இவருடைய கல்லறை இல்லை என்று கூறப்படுகிறது. சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இவருடைய, அல்லது புனிதர்கள் சொல்லுகிறார்கள் இவருடைய கல்லறை இல்லாத காரணம் என்னவென்று சொன்னால், இவரை வானதுதர்கள் எடுத்து சென்றிருக்கலாம். இவருடைய மரணமும் மரணத்தின் பின்னும் இவருடைய உடல் வானதுதர்களால் எடுத்து செல்லப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. எனவே இவரை நல்ல மரணத்துக்கு பாதுகாவல் என்று சொல்லுகிறோம். ஒரு அருமையான சபம் இருக்கிறது, ஜேசு மரியா இயேசுசெய்யப்பரே என் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் உங்கள் கரங்களில் ஒப்படைக்கணும் சபம். அந்த தெரியும் அந்த சபம், இயேசுமரியா இயேசுசெய்யப்பரேன் கடைசி அவஸ்தையில் எனக்கு உதவி செய்திருங்கள், இயேசுமரியா இயேசுசெய்யப்பரேன் ஆத்மா உங்களோடு கூட சமாதான வைக்கியமாக என்னுடைய விட்டு பிரிய கடவுது. எனவே ஏன் நாங்கள் இயேசுமரியா இயேசுசெய்யப்பரேன் கூப்பிடுகிறோம்? மூன்று பேரும், அதாவது இயேசுசெய்யப்பனுடைய மரணத்தில் இயேசுமரியாவும் இருந்தார்கள், இயேசுசெய்யப்பர் நல்மரணத்துக்கு பாதுகாவலராக இருக்கிறார். எனவே நாங்கள் அந்த சபத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் நித்திரைக்கு போக வேண்டும். இதுதான் நமக்கு தரப்படுகின்ற செய்தி அன்பான பிள்ளைகளே. யோசேப்பினுடைய தியாகத்தை பற்றி சொல்லுங்க ஃபாதர். ரைட், அவருடைய தியாகம் பாருங்கள், முதலாவது வந்து
அன்னை மரியாள் கருவுற்றிருந்தது ஆவியாய். அந்த செய்தி கிடைத்ததும் ஏற்றுக்கொள்ளுகிறார். தியாகம் அன்னை மரியாளையும் இயேசுவையும் எந்த குறையும் இல்லாமல் பாதுகாத்து வருகிறார். அவர் செய்த தியாகம் அன்னை மரியாளை பிறப்புக்காக, இயேசுனுடைய பிறப்புக்காக கூட்டிக் கொண்டு போகிறார். எல்லா இடங்களாக அலைந்து திரிகிறார், வீடு இல்லை. தியாகம் பிறந்த இயேசுவை எகிப்திற்கு கூட்டி செல்லுகிறார். தியாகம் அங்கிருந்து மீண்டும் கூட்டி வருகிறார். தியாகம் இறுதி வரை தச்சு தொழில் செய்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தார். தியாகம் இவர் ஒரு தியாகசீலியாக இருக்கிறார். ஆனால் இவர் யாருக்காக தியாகம் செய்தார்? பொண்ணுக்கோ பொருளுக்கோ அல்லது காணிக்கோ பூமிக்கோ அல்ல பணி செய்தது. இவர் பணி செய்தது இறைவனின் தாய்க்கும் கடவுளின் மகன் இயேசுவுக்கும் பணி செய்தார். ஃபாதர், இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள விடயம் என்ன? இவருடைய வாழ்க்கையில இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? பாருங்க அன்பான பிள்ளைகளே, இவர் இறந்ததும் இவருடைய ஆன்ம பாதாளத்துக்கு போனதும் இவர் அங்கே பேசுவாராம் தன்னுடைய மகன் இயேசுவோடு. நான் உம்மை கரங்களிலே தூக்கினேன், நீர் என்னை என்று தூக்கும். நான் உமக்கு உணவளித்தேன், இன்று என்னுடைய வாழ்வை நீர் போஷித்தரலும். நான் இன்று நீர் என்னை வான் வீட்டுக்கு ஏற்றரலும். நான் உம்மை என்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டேன், இன்று நீர் என்னை வான் வீட்டில் ஏற்றுக்கொள்ளும் என்று எப்பொழுதும் இயேசுவோடு உறவாடுவார். நாங்கள் எல்லாரும் இயேசுவோடு உறவாட வேண்டும். இரண்டாவது, நாங்கள் கல்வி கற்புகிறவர். இரண்டாவதாக, இவருடைய வாழ்க்கையிலிருந்து நல்ல ஒரு தொழிலாளராக இருப்பதற்கு பழகி கொள்ள வேண்டும். செய்யும் தொழிலே தெய்வம் என்று செய்கின்ற தொழிலை வச்சுக்கொண்டு குடும்பத்தை நடத்துறதுக்கு பார்க்கணும். இன்றைக்கு பாருங்கள், குடும்பத்தை நடத்தோளும் என்றும் பல ஆடம்பரங்களுக்காகவும் வேறு பல தொழில்களை, கூடாத தொழில்களை செய்கிறார்கள் இருக்கிறாங்க, தீமையான தொழில்களை செய்கிறார்கள் இருக்கிறாங்க, சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத தொழில்களை செய்கிறார்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் மனம் மாறணும். அவங்க இந்த இவ்வாறான நிலையிலிருந்து விடுதலை பெறணும். அடுத்த முக்கியமான விஷயம், யாருக்கு பாதுகாவலராக இருந்தால்? அன்னை மரியாளுக்கு. இன்றைக்கு நாங்கள் எங்களோட குடும்பத்தில் அன்னை மரியாள் எவ்வளோ தூரத்துக்கு வச்சுருக்கிறோம்? அன்னை மரியாள் எங்களோட குடும்பத்தில் இல்லை, திருச்சபமால இல்லை, எங்களோட வாழ்வில் அன்னை மரியாளுடைய பிரசனம் இருக்கிற திருச்சபமால இல்லை. அடுத்த யாருக்கு பாதுகாவலாக இருந்தால்? இயேசுவுக்கு பாதுகாவலாக இருந்தால். இன்றைக்கு இயேசு நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிறாரா? நற்கனில் இருக்கிற இயேசுவை சந்திக்க போகிறோமா? நற்கனில் இருக்கிற இயேசுவை நாங்கள் பெறுறதுக்கு சாவான பாவம் இல்லாமல் நம்மளோட ஆன்மா இருக்குதா, அல்லது அற்பபாவங்களால் எப்பயும் கரைபடிந்த ஆன்மாவாக இருக்கிறதா? நாங்கள் யாருக்கு அவருடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். அடுத்தது, நித்திரைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நான் ஏற்கனவே சொன்ன அந்த சபம், ஜெசுமரியான் சூசேப்பின் ஆத்மத்தையும் சரீரத்தையும் உங்கள் கரங்களில் ஒப்படைக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தெரியாத பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க, உங்களுக்கே தெரியாது, போய் படி எங்கள் வீட்டில். ஜெசுமரியான் சூசேப்பின் கடைசி அவசரத்தில் எனக்கு உதவி செய்யலுங்கள். ஜெசுமரியான் சூசேப்பின் ஆத்மம் உங்களோடு கூட சமாதானம் வைக்கும் என்னுடைய பிரிய கடவுள். சபத்தை சொல்லிட்டு நித்திரைக்கு போங்க. ஒரு நேரத்தில் நாம் இரவு தஜ்ஜலம் உறந்தாலும் நம்முடைய ஆன்மாவை வானதுவர்கள் கடவுளிடம் கொண்டு போவாங்க. ஏன்? நம்முடைய நாங்கள் இறக்கிற பொழுது நமக்கும், அதாவது நம்முடைய ஆன்மா நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது மிக்கேல் சமனசானவருக்கும் லூசிபர் பேய்களின் தலைவனுக்கும் சண்டை நடக்கிறது இல்லையா? அப்போ பாருங்கள், நாங்கள் எங்களுடைய ஆன்மாவை உங்களுக்கு கொடுத்துட்டு தூக்கத்துக்கு போகணும். அது முக்கியமான விடயம். அடுத்தது பாருங்கள், கனவு. நமக்கு வர கனவெல்லாம் யாரை பற்றி? அரே, நடிகரை பற்றி வரும், நடிகையை பற்றி வரும், அல்லது ஆக்சிடெண்ட்டை பற்றி வரும், அல்லது பாம்பு கனவு வரும் இல்லையா? நமக்கு வர கனவுகள் எல்லாம் பரிசுத்தமான கனவுகள் அவருது இல்லை. அல்லது ஆரின் சாகர கனவு வரும், சாகர கனவு வந்தோடனே காலம் எழும்பி யோசிச்சுட்டு இருக்கிற, ஐயோ யாரோ சாக போகிறாங்களேன்ட்டு. பாம்பு வந்தோடனே இன்றைக்கு வீட்டுக்கு பாம்பு வருமேன்ட்டு மண்ணை தெளிக்கிறதாக்கெல்லாம் நம்ம ஆக்க. அப்படி இல்லை, நமக்கு வருகின்ற கனவுகள் எல்லாம் பரிசுத்தமான தூய்மையான கனவுகளாக, கடவுளினுடைய வழிபாட்டை தருகின்ற கனவுகளாக இருக்க வேண்டும். அதுக்கு இந்த யோசேப்பும், அதுக்கு முதல் பழைய ஏற்பாடு யோசேப்பும் உதாரணம். அப்போ பாருங்கள், நாங்கள் காண்ற கனவுகள் பாருங்கள், இன்றைக்கு எத்தனையோ பேர் பெண்களை மதிக்கிறதில்லை. அப்போ கன்னியரின் கற்புள்ள காவலரே என்று சொல்லுவார் அவருடைய பிரார்த்தனையில்.
ஒரு பாருங்கள், இந்த புத்தகம் வந்து மோட்சவாத புத்தகம் இந்த புத்தகத்தை நாங்கள் அழைக்கிறோம். இந்த புத்தகத்தில் அவருடைய பற்றிய அந்த புண்ணியங்கள், எவ்வாறு இயேசுவை பாதுகாத்தார், எவ்வாறு அன்னை மரியாளை பாதுகாத்தார், எவ்வாறு மிகுந்த தாழ்ச்சியோடும் பொறுமையோடும் இருந்த தன்னுடைய செய்த தொழிலை பரிசுத்தமாக செய்தார், இவ்வாறான விடயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. எனவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இந்த கடமைகளை செய்யும் நம்முடைய ஆத்மத்தை தூதர் அதிதூரான மிக்கேல்கிட்ட பாதுகாப்பில் ஒப்பு கொடுக்க பழகிக்கொள்ள வேண்டும். அதை விட ஒரு அருமையான சபம் இருக்கிறது, அச்சேச சூசையப்பெரிய எங்கள் ஆபத்துக்களில் உம்முடைய அண்டை ஓடி வந்தோம் என்கின்ற சபம். பழைய ஆக்களுக்கு மட்டும்தான் தெரியும், இப்போ என்ன உங்களோட வயசில் இருக்கிற ஆக்களுக்கு தெரியாது. அந்த சபத்தில் இருக்க எவ்வாறு உம்முடைய தேவதாயாரை பாதுகாத்தீர், எப்படி இயேசுவை பாதுகாத்தீர், அதுபோல் எங்களையும் எல்லா ஆபத்துக்கள்லேருந்தும் பாதுகாத்தலும் உண்டு மண்டாடுவோம். அடுத்தது சூசேபரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்த பாடம் என்ன, இவர் இயேசுவை வளர்த்தார். இன்றைக்கு திருச்சபையை திருச்சபை வளர்வதற்கு காரணமாக இருக்கிறார், கருவூலங்களினுடைய கண்காணிப்பாளராக இருக்கிறார். கத்தர் அவரை தன்னுடைய வீட்டின் எசமானாக மாற்றினார் இல்லையா. அது மாதிரி நாங்கள் எல்லாரும் திருச்சபையை கண்காணித்து கொள்ளுகிற திருச்சபையினுடைய திருச்சபைங்கிற பொக்கிஷத்தை பாதுகாக்கிற நாங்கள் ஊழியர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு இவருடைய திருவிழாவில் தரப்படுகின்றது. பாருங்கள், இவருடைய ஒரு சுருவம் இறுதியாக எல்லா இடங்களையும் பரவி வருகிற ஒரு சுருவம் என்ன, ஸ்லீப்பிங் ஜோசப் அல்லது ட்ரீமிங் ஜோசப் என்கிற அந்த சுருவம் என்ன நடந்தது, இவர் கனவில் தான் இவருக்கு பல விடயங்கள் எச்சரிக்கப்பட்டது, பல விடயங்கள் இவர் அறிந்து கொண்டார். இவர் ஒரு மிகுந்த நாம் சொல்லுகிறத கேட்டு பதிலளிக்கக்கூடியவர். எனவே அவர்கிட்ட போக தெரிஞ்சிருக்கணும். அன்னை மரியாளுக்கு பிறகு அடுத்த இடத்துல இருக்கிறார் இல்லையா. அன்னை மரியாளுக்கு பிறகு அடுத்த மகிமையோடும் புகழோடும் இருக்கிறது வந்து சூசையப்பர். எனவே நாங்கள் அவருடைய அண்டை போக பழகணும், அவருடைய நாங்கள் போய் செபிக்க பழகணும், அவருடைய நம்முடைய விஷயங்களை சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும் இல்லையா. அப்போ பாருங்கள், அப்போ சூசையப்பனுடைய அந்த வாழ்க்கை முறை இல்லையா. அடுத்தது பாருங்கள், அற்பபாவமோ கண்மபாவமோ இல்லாமல் வாழ்ந்தவர். இன்றைக்கு நாங்கள் பாவத்துக்கு பயமே பயப்படுறதே இல்லை, நாங்கள் எல்லா பாவத்தையும் செய்வோம். எனவே பாவத்துக்கு பயந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அடுத்ததாக தியாகம். இன்றைக்கு பாங்க, நாங்கள் செய்கிற தியாகம், அம்மா அப்பா குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் உண்மையான தியாகம் செய்கிறோமா, அல்லது ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புக்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் தியாகம் செய்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், அடுத்தது இவர் தன்னுடைய மகனிடம் எப்பொழுதும் பாசமாக இருந்தார், நாங்களும் பாசமாக இருக்கிறோம். பாருங்கள், புனித பேர்னார்ட் சொல்லுவார், மனுக்குலம் அவரால் வளர்ந்தது, ஆசீரும் மீட்பும் கிடைத்தது, மீட்டெடுத்த மீட்பர் அவர் கரங்களில் வளர்ந்தார். அவ்வளவு பாக்கியமான ஒரு புனிதர், அவருடைய கரங்களிலே தன்னுடைய மகன் இயேசுவை வளர்த்தெடுத்தார். எனவே நாங்களும் பாருங்கள், மீட்பு வளர, எங்களுடைய வாழ்க்கையில் மீட்பு வளர, எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீரும் அருளும் பெருக, இந்த மனுக்குலம் மீட்படைய நாம் சபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதே வேளையிலே நாங்கள் எங்களுடைய மீட்புக்காக சபிக்க வேண்டியதும் கடமை. எனவே அன்பான பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் புனித சூசையப்பரனுடைய அவருடைய அடைக்கலத்தை தேடுவோம். அதே வேளையில் பாருங்கள், இவர் தொழிலாளர்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார், அவர்களுக்கு ஆமன்றாடுவோம். கன்னியர்களுக்கு, துறவர மடங்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார், அவர்களுக்கு ஆமன்றாடுவோம். இவருடைய பரிந்துரையின் வழியால் நாங்கள் நல்ல வாழ்க்கையை பெறவும் நித்திய மரணம் அடையவும் நாங்கள் எங்களுடைய முக்கியமாக அன்னை மரியாளை இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வாழவும் தேவையான அருள் நமக்கு இவர் வழியாக கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் தினமும் முயற்சிப்போம், மன்றாடுவோம். சரிதானே, மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க மட்டும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஃபாதர்.